நீங்கள் வரமாட்டீங்க. மிளகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு நாலு வெங்காயம், பட்டை கிராம்பு, அப்புறம் என்ன போட்டேன், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி, தேங்காய் கொஞ்சம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். தும்பலம் இது வாஷ் பண்ணி வச்ச மீன். குழம்பு செய்ய போறோம். என்ன செய்ய போறீங்க? குழம்பு, மீன் குழம்பு. இதுதான் மீன் குழம்பு செய்ய போற பாத்திரம். ஓ மை காட், எண்ணெய் பாக்கெட் அடிச்சாரு. எண்ணெய் கடுகு உளுந்து ஒரு நாலு வெந்தயம் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, வெந்தயம், தேங்காய், வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை தூக்கி இதுல போடணும். ஓகேவா? இதுல போடணும். வெங்காயம் வதங்கின பாத்திரத்தை அதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கணும். நல்லா வதங்கி எடுத்தா ஐயர் மாமா மாதிரி பேசினா ஐயர் எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்றாருன்னு நினைச்சிட்டு போறாங்க. மீன் குழம்பு பாஸ் வருதா? இருங்க போறே. மஞ்சள் தூளும் இட்லி குண்டாவில்தான் வைக்கணும். மீன் அப்பதான் போட முடியும், வடச்சட்டில போட முடியாது. அவரை சொல்லு, அவரை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துகிறேன். புளி கரைத்து ஊற்ற வேண்டும். அது எவ்வளோ தெரியாது. நம்ம புளிப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நமக்கு தேவையா? ஒருத்தருக்கு நிறைய பிடிக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக பிடிக்கும். விரும்பி சாப்பிடுங்க, கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். புளி ஊற்றணும். கரைச்ச புளிய புளி ஜாஸ்தியா இருக்க இருக்க அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இது குழம்பு கொதிக்கணும் நல்லா. ரொம்ப வரைக்கும் நல்லா கொதிக்கணும்.
நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அத பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் போடும். குழம்பு கொதிச்சிருச்சு, இப்ப மீனை போடலாம். இரு இரு இரு, மீன் வெந்துருச்சான்னு தெரியுது. இந்த கண்ணு, மீனோட கண்ணு வெளியே வந்துச்சுன்னா வெந்துருச்சு. கடந்தி போட்டு கிளறக்கூடாது. கிளறக்கூடாது. இப்படியே எடுத்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தம்னா மீன் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு. ஏன் கிளறக்கூடாது? கிளறனா மீன் எல்லாம் உடஞ்சு போயிடும். கிளறக்கூடாது. நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இதை மீன் கண் வெளியே வந்ததுன்னா எடுத்துடலாம். எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்க மாமியார். வேற கண் வெளியே வந்ததுன்னா எந்திரிச்சு அதான் கிளறக்கூடாது. கரண்டி விட்டு கிளறக்கூடாது. கண் வெளியே வந்துருச்சா இதுல வந்துருச்சா பாக்கலாம். குழம்பு வேலை முடிஞ்சது. ஆப்பிள் ஆஃப் பண்ணி மூடி போட்டு. ஏன் இட்லி குண்டான செய்யணும்? இட்லி குண்டால செஞ்சா அவங்க வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும், தாராளமா வேகும்.